விஷால் நடிப்பில் அரி ஏக்கத்தில் ரத்னம் வருகிற ஏப்ரல் 26 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30 உங்கள் விஜயில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அப்பா இந்த ஒரு கடவுள் அப்படின்னா அவரை பற்றி, அவருடைய அற்புதங்கள் பற்றி நிறைய பேசுவாங்க. ஆனா நீங்க எல்லா கடவுள்களையும் சொல்றீங்க, அதுக்கு காரணம் என்ன அப்படின்றத முதல்ல நீங்க சொல்லிடுங்க. கைலாயின் எடுத்துக்கிட்டீங்கன்னா அம்மா, அப்பா, முருகன், விநாயகர்னு குடும்ப சமயத்துல இருக்காங்க. அதே மாதிரி இப்ப முருகரோட உருவம் வந்து இச்சா சக்தி கிரியா சக்தின்னு சொல்லி பாருங்க. எல்லாத்துக்குமே அந்த சயின்டிபிக் ரீசன் கிடைக்கும் போது, கேள்விக்கான பதில் கிடைக்கும் போது எல்லாருமே பாக்குறவங்களோட சொல்லுவாங்க முருகன்னா இது. சரவண பவ அப்படின்ற ஒரு மந்திரம் வந்து நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும். இதுக்கு பின்னாடி எதுவும் காரணம் இருக்கும்? ஸ்டார் ஷேப்ல இருக்கும், மேல் முக்கோணம், கீழ் முக்கோணம், ரெண்டு ஷேப், ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். இந்த சக்தி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உடம்பு வந்து சிவத்தால ஆன இந்த உடம்பு வந்து சவம். முருகர் எடுத்துட்டீங்க ஞானத்தினுடைய கடவுள் தான், விநாயகர் எடுத்துட்டீங்கன்னா ஞானத்தினுடைய கடவுள் தான். நம்மளோட பிரெயினே பார்த்துட்டீங்கன்னா விநாயகருடைய சிம்பிள். இந்த மெடில் அம்பலா கிட்டோட ட்ரங்க் இருக்கு பார்த்தீங்களா, பின்னாடி கனெக்ஷன், அது வந்து விநாயகரோட ட்ரங்க் மாதிரியே இருக்கும். பின்னாடி அந்த பிரெயின் ஸ்ட்ரக்சர் வந்து அவரோட இயர்ஸ். உப்பு பருப்பு எல்லாத்தையும் எடுத்தெடுத்து 3 டைமு பொண்ணு வந்து போடணும். சிலர் வீட்டில் வந்து பொண்ணும் பையனும் சேர்ந்துமே போடுவாங்க, சிலரோட வீட்டில் வந்து பொண்ணு மட்டும் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் ஏன் போடுறாங்கன்னு தெரியுமா? மகாலட்சுமி கோலத்தில் இருக்கக்கூடிய மனப்பெண்ணும் மன பையனும் பார்த்துட்டிங்கன்னா அந்த கோலத்தில் இருக்கும்போது மகாலட்சுமியோட ஸ்வரூபம். அந்த குலதெய்வத்துக்கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணணும், ஆசீர்வாதம் வாங்கணும். ஒரு நிமிஷம் வெளியில் நின்று கற்பூரம் காமிச்சு, ஊதுபத்தி காமிச்சு, மஞ்சள் குங்குமம் வச்சு. நிறைய வழிபாடுகள் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, எல்லாம் எல்லாருமே வந்து குறிப்பாக இந்த ஒரு கடவுள் அப்படின்னா அவரை பற்றி, அவருடைய அற்புதங்கள் பற்றி நிறைய பேசுவாங்க. ஆனால் நீங்கள் எல்லா கடவுள்களையும் சொல்கிறீங்க, ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்றத முதல்ல நீங்கள் சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறம் என்னுடைய கேள்வி ஒன்று இருக்குது, அதை நான் உங்ககிட்ட கேட்குறேன். கடவுள்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலினுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் சொன்னேன். கைலாயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மா, அப்பா, முருகன், விநாயகர்னு குடும்ப சமயத்தில் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்மா பிடிக்குமா, அப்பா பிடிக்குமா, தாத்தா பிடிக்குமா, பாட்டி பிடிக்குமான்னு கேட்டு நம்ம யாரை பற்றி பேசுறது சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அம்மா பிடிக்கும்னா அப்போ அப்பா பிடிக்காமல் போயிடுமா? எல்லாருமே ஒன்று தானே. அப்போ வந்து நம்ம ஏன் கடவுளை வந்து தனித்தனியாக பிரித்து பார்க்கணும்? குடும்பம் தான், எல்லாருமே அவங்கவுங்களுக்குள்ள. இப்போ முருகருக்கு பெருமாள் என்ன முறை வருது, இப்போ முருகருக்கு பெருமாளுக்கு வந்து அம்பாள் என்ன முறை வருது, அண்ணன் தங்கச்சி முறை வருது. ஸோ இந்த மாதிரி வருது பார்த்துட்டிங்களா, பால திரிபுர சுந்தரியார் வராங்க, அதே அவங்களுக்கும் மகள் தான் ஆகுது. அப்போ பார்த்துட்டீங்கன்னா எல்லாருமே குடும்ப தொடர்பு தான். அப்போ இவரை பற்றி பேசினா இவரை பற்றி பேசணும் அப்படின்னா கிடையாது, எல்லாத்த பற்றியுமே பேசணும். முருகர் அதாவது நான் சொல்கிறது என்னோட அடிப்படை கான்செப்ட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஏன் நம்ம வழிபாடு பண்ணுறோம்? எல்லாத்தையுமே வழிபாடு பண்ணுறது ஒன்று தான், ஆனால் வந்து ஏன் அதுதான் நம்மளோட முக்கியம். இப்போ முருகர்னா நான் சொன்ன மாதிரி வள்ளி தெய்வம்னா இந்த கான்செப்ட், வேல் கோடுனா இது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா. நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி தெரிஞ்சுக்கணும், இதனால் நம்ம எல்லா கடலுமே வழிபாடு பண்ணணும் ஏங்கிற கேள்வி வரணும். கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொல்லும் போது ஒரு ஃபேமிலி அப்படின்றதுக்கு வந்து நம்மளுடைய கடவுள்களே வந்து ஒரு உதாரணமாக இருக்கிறாங்க. சின்ன வயசுலலாம் தோணும், மற்ற மதங்களில் வந்து பார்க்கும்போது அவங்களுக்குலாம் ஒரு கடவுள் தானே இருக்கிறாங்க, நமக்கு மட்டும் எதுக்கு இத்தனை கடவுள் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்து குழந்தைங்களா இருக்கும்போதே வந்து தோணும். ஆனால் வந்து ஆமாம், நமக்கு வந்து கடவுள்களே கூட இந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் சொன்னீங்க முருகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வள்ளி தெய்வானை, ஸோ வந்து இச்சா சக்தி, கிரியாசக்தி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து ஒரு மீடியா மூலமாக சொல்லும்போது அதுக்கு அது நிறைய பேர்கிட்ட போய் சென்றடையும் அப்படின்றதுல வந்து என்னோட மெயின் மோட்டிவ் பார்த்துட்டிங்கன்னா நிறைய குழந்தைங்க வந்து கேள்வி கேட்குறாங்க. அப்போ அந்த கேள்வி கேட்குற குழந்தைங்க வந்து அதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம மிரட்டினோம்னா அவங்களுக்கு வந்து அது பண்ண மாட்டாங்க. என்ன நம்ம பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ வந்து நீங்கள் முருகர்னா இப்படி சொல்லி பாருங்களேன், வேல் குடினா இப்படி சொல்லி பாருங்கள், முருகரோட உருவம் வந்து வள்ளிதேவனா இப்படி இச்சா சக்தி கிரியா சக்தின்னு சொல்லி பாருங்கள். எல்லாத்துக்குமே அந்த சயின்டிஃபிக் ரீசன் கிடைக்கும் போது, கேள்விக்கான பதில் கிடைக்கும் போது எல்லாருமே பார்க்குறவங்களோட சொல்லுவாங்க முருகர்னா இதுதான். மற்றவங்க கேள்வி கேட்டாலும் கூட சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுதான் என்னோட அடிப்படை விஷயமாவே நான் பேசுறேன். இப்போ நம்ம முருகர்னு எடுக்கும்போது எல்லாருமே சொல்லுவாங்க இந்த ஓம் சரவண பவ அப்படின்ற ஒரு மந்திரம் வந்து நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும். இதுக்கு பின்னாடி எதுவும் காரணம் இருக்காங்க? சரவண பவங்கிறது 6 எழுத்து, ஸ்டார் ஷேப்ல இருக்கும், மேல் முக்கோணம், கீழ் முக்கோணம், ரெண்டு ஷேப், ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும், அப்பர் ட்ரையாங்கிள், லோவர் ட்ரையாங்கிள், ரெண்டு ஷேப் இருக்கும், அது ரெண்டுமே கம்பைன்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் சிவன் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பர் ட்ரையாங்கிள், சரிங்களா, அப்பர் ட்ரையாங்கிள் இருக்கும். அம்பாள் எடுத்துட்டிங்கன்னா லோவர் ட்ரையாங்கிள்,
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் ட்ரையாங்கல் சரவண பவனோடது பார்த்தீங்கன்னா அப்பர் ட்ரையாங்கல் லோவர் ட்ரையாங்கல் கம்பைன். இப்போ சிவன் என்ன சொன்ன மாதிரி நட்ராஜோட உருவத்தை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சிவன் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பஞ்சபூத உடம்பை குறிக்கிறது இல்லைங்களா. இந்த அஞ்சு பஞ்சபூதங்களும் ஆனது நம்மளுடைய உடம்பு சொன்னது போல. இந்த அஞ்சு பஞ்சபூத உடம்புல வந்து சக்தி இல்லை, அம்பல் மறைஞ்சு தான் இருப்பாங்க. இப்போ நம்மளோட உடம்பு மட்டும் தான் எக்ஸ்போஸ் ஆகும். இது இருக்கக்கூடிய சக்தி வந்து அம்பல் காலை தூக்கியிருப்பாங்க. அவங்க தான் காற்று, உயிர் சக்தி. ஸோ நம்ம காற்று மிதந்துட்டு தான் இருக்கும். அம்பால் வந்து காலை தூக்கியிருப்பாங்க, மறைஞ்சு தான் இருப்பாங்க, உடம்பு மட்டும் தான் எக்ஸ்போஸ் ஆகும். அப்போ இதுக்குள்ளே மறைஞ்சிருக்காங்க இல்லையா. இந்த சக்தி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உடம்பு வந்து சிவத்தால் ஆன இந்த உடம்பு வந்து சவம் சரிங்களா. அதனால இந்த அம்பால் வந்து இயங்கிட்டே இருக்காங்க. இப்போ சிவனும் சக்தியினுடைய இந்த அப்பர் ட்ரையாங்கிள் லோவர் ட்ரையாங்கிளோட சேர்க்கை பார்த்துட்டிங்கன்னா முருகன் சரவண பவன். இந்த ஓம்ங்கிறது வந்து இது எல்லாத்துக்குமே அண்டத்தை குறிக்குது பார்த்தீங்களா. பிரணவம், ஓம்ங்கிறத பிரணவ மந்திரம்னே சொல்கிறாங்க. அதுதான் ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நட்ராஜரையுமே அதை தான் குறிப்பார் பார்த்துக்கோங்களேன். நட்ராஜருடைய மேல் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் ட்ரையாங்கிள், அம்பாலேருந்து இப்படி பார்த்துட்டிங்கன்னா லோவர் ட்ரையாங்கிள் தெரியும். அப்போ அதுவுமே சிவனோட ஃபேமிலி தான். அப்போ வந்து சிவன் வந்து உடல், அம்பாள் வந்து உயிர் சக்தி. அப்போ இது நமக்கு இயங்கிட்டு இருக்கக்கூடிய இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஞான சக்தி. அவங்களுடைய ரெண்டு புதல்வர்களே பாருங்களேன், மெயினாக முருகர் சனி விநாயகர் சனி ஞானத்துக்கான அதிபதி தான் சரிங்களா. முருகர் எடுத்துகிட்டிங்கன்னா ஞானத்தினுடைய கடவுள் தான், விநாயகர் எடுத்துகிட்டிங்கன்னா ஞானத்தினுடைய கடவுள் தான். நம்மளோட பிரெயினே பார்த்துட்டிங்கன்னா விநாயகருடைய சிம்பிள். இந்த மெடில் அம்பலாக்கிட்டோடைய ட்ரங்க் இருக்குது பார்த்தீங்களா, பின்னாடி கனெக்ஷன், அது வந்து விநாயகரோட ட்ரங்க் மாதிரியே இருக்கும். பின்னாடி அந்த பிரெயின் ஸ்ட்ரக்சர் வந்து அவரோட இயர்ஸ். அப்படி இந்த பிரெயின் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா விநாயகரோடது மாதிரியே இருக்கும். அப்போ நம்ம இதுலேருந்து நல்லா தெரிஞ்சுக்க வேண்டாமா, நம்மளோட ஹியூமன் பிரெயின்ஸோட ஆக்டிவேஷன் ஃபஸ்ட்டு பார்ட்டு சொன்ன மாதிரியே தான் நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் பார்க்கணும் அப்படிங்கிற ரிசர்ச்சில் தான் இருக்குது. இது சரவண பவாங்களுடைய சூட்சமமான விஷயம், ட்ரையாங்கிளோட விஷயம். இதே மாதிரி சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் வந்து நம்ம பண்ணுவோம் இல்லையா, அதுக்குமே வந்து எங்களை நிறைய பேருக்கு அது என்ன ரீசனுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறதே தெரியாது. இப்போ அம்மா கிட்ட கேட்குறோம் அப்படின்னா அவங்களுக்குமே சில இதுக்கு தெரியாது, இல்லை இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயத்துலேயும் வந்து இந்தந்த சடங்குகள் இதுக்காக தான் பண்ணுறாங்க அப்படி எதுவும் இருக்குதாங்களா? கண்டிப்பாக இருக்குது. நான் நிறைய நிறைய இதில் பார்த்துருக்கேன் சடங்கு பண்ணுறாங்க அப்படின்னா. இப்போ ஒரு சடங்குகள் எதுக்கு அதிகமாக பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா கல்யாண விஷயங்களுக்கு வந்து சடங்குகள் வந்து அதிகமாக பண்ணுவாங்க. ஒரு கல்யாண விஷயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொண்ணு மாப்பிள்ள வந்து சடங்கு செய்ய சொன்னால் எதுக்கு அந்த சடங்குலாம் செஞ்சுட்டு அப்படின்னு வந்து ஒரு புரிதல் இல்லாமல் இருக்காங்க. ஏன் நம்ம செய்கிறவங்க நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்பா அம்மாட்ட கேட்டால் கூட இல்லை பாடத்திட்ட கேட்டால் கூட அதுக்கான விளக்கமே வர மாட்டேங்குது. ஏன் பண்ணு கேட்டால் அதெல்லாம் நீ கேப்பியா, பெரியவங்க சொல்லியிருக்காங்க பண்ணா பண்ணு, கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துங்க. இப்போது கல்யாணம் முடிச்சுட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு மறு இதுக்கு வருவாங்க பார்த்தீங்க, பையனோட வீட்டுக்கு வந்து பொண்ணு பொண்ணு வந்து வரும்போது இந்த உப்பு பருப்பு எல்லாத்தையும் எடுத்தெடுத்து மூணு டைம் பொண்ணு வந்து போடணும். சிலர் வீட்டில் வந்து பொண்ணும் பையனும் சேர்ந்துமே போடுவாங்க, சிலரோட வீட்டில் வந்து பொண்ணு மட்டும் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் ஏன் போடுறாங்கன்னு தெரியுமா? சடங்குகளோட இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மகாபாரத்தோட தொடர்பு இருக்குது. மகாபாரத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாஞ்சாலி கிட்ட வந்து பாஞ்சாலியுடைய சபதத்தினால வந்து 13 வருஷம் இது வனவாசம் போறாங்க. 12 வருஷம் வனவாசம், 13வது வருஷம் 1 வருஷம் வந்து அஞ்ஞான வாசம் போவாங்க, அதாவது வேடம் தடுத்து மறைஞ்சு வாழ்ற வருஷம் போவாங்க. அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ 12 வருஷம் அவங்க இருக்கும்போது துர்வாச முனிவர் வந்து சாப்பிட்றதுக்கு வருவாங்க, அவங்களுடைய கூடாரத்துக்கு வந்து வருவாங்க. அப்போ சாப்பிட வரும்போது பார்த்துட்டிங்கன்னா அவரோட 100 சீடர்களையும் கூப்பிட்டு வந்துடுவாங்க, சாப்பாடுறதுக்கு உட்காந்துருவாங்க, இலையும் போட்டுருவாங்க. அப்போ திரௌபதி தான் அப்போ தான் சாப்பிட்டுட்டு பாத்திரமெல்லாம் கழுவி கமிழ்ந்து வச்சுருப்பாள். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்துட்டிங்கன்னா துர்வாசர் மன்னர் ரொம்ப கோவக்காரர். அப்போ உள்ளே போய் திருப்பி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சாலி எடுத்து போய் பார்க்குறா, அங்கே வந்து ப்ரொவிஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பருப்பு அரிசி அதெல்லாம் எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு. அப்போ வந்து துர்வாசர் மன்னர் ரொம்ப கோவக்காரர். பாஞ்சாலி சொல்கிறா, நான் போய் மன்னிப்பு கேட்குறேன் துர்வாசர் மன்னர்கிட்ட, கொஞ்சம் லேட் ஆகும், வெயிட் பண்ணுங்க. இப்போ போய் அந்தி வேற சாஞ்சிருச்சு, இப்போ போய் நான் ப்ரொவிஷன்ஸில் கலெக்ட் பண்ண முடியாது, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் மன்னிப்பு கேட்குறதா போய் சொல்கிறான். பாஞ்சாலி போய் சொல்லும்போது பார்த்துட்டிங்கன்னா யார் தடுக்கிறான்னு யுதிஷ்டன் தர்மன் அவர் வந்து தடுக்கிறார். பாண்டவர்கள் முதல் அவர் வந்து தடுக்கிறார், வேண்டாம் பாஞ்சாலி நீ போய் சொல்லாத, எந்த சபமாக வந்து நான் வாங்கிக்கிறேன், நீ வாங்கிக்காத, ஏன்னா இந்த வீட்டில் ப்ரொவிஷன்ஸ்லாம் இல்லாததுக்கு காரணம் வந்து பார்த்துட்டா நான் தான் முழுக்க காரணம், வீட்டினுடைய தலைவி வந்து பார்த்தீங்கன்னா அதில் சமைக்கிறது எல்லாத்துக்குமே பரிமாறுறது அந்த வேலைகள் தான் பார்க்கணும். ஆண் வந்து நான் வந்து கணவனாக வந்து இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் உனக்கு வீட்டுக்கு என்ன தேவை தேவையில்லைன்னு பார்க்குறது வந்து என்னுடைய கடமை, நான் செஞ்ச தப்பு இது, அதனால் நான் போய் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதனுடைய சடங்குக்கு
கதை வந்து பாத்துட்டீங்கன்னா, ஒரு கல்யாணம் ஆன தம்பதியர் வந்து பாத்துட்டீங்கன்னா, கணவன் உப்பு எடுத்து கொடுத்து மனைவியினுடைய கையில வந்து கொடுத்து, அது வந்து மனைவி வந்து அந்த டப்பால போடுற மாதிரி இருக்கும். நீங்க தட்டோ இதுல சம்திங் போடுறீங்க பாத்தீங்கன்னா அது போடுற மாதிரி இருக்கும். ஆனா எல்லாரும் எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பொண்ணு மூணு தடவை உப்பு எடுத்தோம், பையன் மூணு தடவை உப்பு எடுத்தோ இல்ல பருப்பு எடுத்தோ போட்டுட்டு இருக்காங்க. அது தவறு. பையன் ஒரு டைம் எடுத்து ப்ரொவிஷன்ஸ் கலெக்ட் பண்றது யாரு, பையன் எடுத்து பொண்ணுடைய கையில கொடுக்கணும். அது பொண்ணு வந்து அந்த வீட்டுல வந்து குடும்பத்துக்கு வர பொண்ணு வந்து நிறைச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்ததுதான் சாஸ்திரம். மாமியார் வீட்டுக்கு முதல்ல முதல்ல போகும்போது கல்யாணம் பொண்ணுங்க வந்து நேராக போயிடுறாங்க, அரிசி வந்து தட்டி விட்டுட்டு அப்படி போயிடுறாங்க. ஒரு சில வீட்டில் அதில் ஃபாலோ பண்ணுறதே இல்லை, நேராக போயிடுறாங்க, வளர்ந்து காடு வச்சு போயிடுறாங்க. இப்போ மாப்பிளோட வீட்டுக்கு போகும்போது இந்த நிலவில் வந்து முன்னாடி ஒரு நிமிஷம் நின்று, கல்யாண பொண்ணும் பையனும் ஒரு நிமிஷம் நின்று மனக்கோலத்தில் இருக்காங்க. அதாவது மகாலட்சுமியோடைய கோலம் அது, சரிங்களா? மகாலட்சுமி எப்படி இருப்பாங்க, அப்போவுமே பார்க்கடலில் வந்து பெருமாளோட இதயத்தில் இருப்பாங்க. திருப்பதி போயிருக்கீங்கல்ல, அங்கே பெருமாள் எப்படி குழு குழுன்னு ஏசியில் ஹிருதயத்தில் மகாலட்சுமி, அவ்வளோ மகாலட்சுமி நம்ம கூப்பிடணும்னா எப்படி கூப்பிடணும் மகாலட்சுமியை? அப்போ மகாலட்சுமி வந்து ஒரு சின்ன வேண்டலுக்கு இறங்கி வருவாங்க. எப்படின்னா, அந்த வீட்டினுடைய வாசல் வந்து குலதெய்வம், நிலவு நிலவு வாசல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து அங்கே தான் குலதெய்வம் நிரந்தரமாக இருக்கும், சரிங்களா? அதெல்லாம் அங்கே உட்காரக்கூடாது, மிதிக்கக்கூடாது, அதாவது குலதெய்வம்னு சொல்லுவாங்க. அப்போது மகாலட்சுமி கோலத்தில் இருக்கக்கூடிய மனப்பெண்ணும் மன பையனும் பார்த்துட்டிங்கன்னா, அந்த கோலத்தில் இருக்கும்போது மகாலட்சுமியோட சொரூபம், அந்த குலதெய்வத்துக்கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணணும், ஆசீர்வாதம் வாங்கணும். ஒரு நிமிஷம் வெளியில் நின்று கற்பூரம் காமிச்சு, ஊதுபத்தி காமிச்சு, மஞ்சள் குங்குமம் வச்சு, நிலவுக்கு ஒரு நிமிஷம் நின்று பூஜை பண்ணிவிட்டு, என்ன வேணும் தெரியுமா பொண்ணு, நான் எதே இந்த கோலத்துலேயே இந்த வீட்டுக்குள்ளே போகிறனோ அதே கோலத்தில் தான் நான் கடைசியில் வெளியில் வரணும். கணவன் என்னதுக்கப்புறமா அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு என்ன இது சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால் நான் எந்த கோலத்தில் நான் போகிறனோ அதே கோலத்தில் தான் என்னோடது வந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த குலதெய்வத்துக்கிட்ட முதல்ல அனுமதி வாங்கிட்டு தான் அந்த பொண்ணு உள்ளே போகணும். கண்டிப்பாக இது இதுதான் சடங்குகள். அப்போ சடங்குகள் வேற, வழிபாடுகள் வேண்ட. இறைவன் வழிபாடு ஒன்றே ஒரு காரணத்துக்கு, முக்தி காரணத்துக்கு தான் வழிபாடு பண்ணணும். அதை தாண்டி எல்லாருமே வந்து நான் இதுதான் இருக்கணும் அப்படிலாம் வேணும், நான் தப்பு இல்லை, நம்மளை படைச்சதே இறைவன் தானே. ஆனால் சடங்குகள் வேற, வழிபாடுகள் வேற. இதே போல் இன்னும் திருமணம் சார்ந்த நிறைய சடங்குகள், திருமணம்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாருமே வந்து ஏகப்பட்ட சடங்குகள் வந்து சொல்லுவாங்க. இது இப்படி தான் பண்ணணும் தெரியுமா, அப்படி தான் பண்ணணும், ஆனால் ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு அது தெரியாது. ஸோ இதே மாதிரி இன்னும் வேறு ஏதாவது சடங்குகள்லாம் இருக்குதாமா? இந்த சடங்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மறந்துட்டாங்க, நம்மளோட கல்யாணம் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா வந்து எல்லாமே வழி வந்து மாறிடுச்சு. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த உப்பு எடுத்து கொட்டுறதே வந்து கணவன் எடுத்து மனைவி கையில் கொடுக்கணும், ஆனால் வந்து இப்போ தனித்தனியாக கொட்டிட்டுருக்கா. ஆனால் ஏன் கொட்டோன்னே அவங்களுக்கும் தெரியல, பண்றவங்களுக்கும் தெரியல. அது மஞ்சள் இடிக்கிறதுலாம் சொல்லுங்க, மஞ்சள் இடிக்கிற விஷயம் இருக்கு, உப்பு மஞ்சள் மாத்திர விஷயங்கள் இருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு கல்யாணத்துக்கு பேச்சு முடிச்சதுக்கு அப்புறம், ஆனா வந்து கல்யாண பேச்சு எடுத்தாலே ஒரு விஷயம் பண்ணணும். என்ன விஷயம் பண்ணணும் தெரியுங்களா? குலதெய்வ உத்தரவு கேட்கணும், அதாவது குலதெய்வத்துக்கிட்ட சத்தியம் வாங்கணும். எப்படின்னா, மாப்பிள்ளையோட குலதெய்வம் இருக்கு பாத்தீங்களா, இப்ப பொண்ணு பையன் பேசிட்டாங்கன்னு நினச்சுக்கோங்களேன், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோட குலதெய்வம் என்னன்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க கேட்டு, அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோட குலதெய்வத்துக்கு போகணும். குலதெய்வ கோயில் எங்க இருக்கோ அங்க போயிட்டு அவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து உத்தரவு வாங்கணும் பையனோட கோயில் குலதெய்வ கிட்ட போயிட்டு. என்னன்னு சொல்லி கேட்பாங்கன்னா, சத்தியம் கேட்கறது, அதாவது என் பொண்ணு இது வரைக்கும் அப்பாவோட குலதெய்வத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பா பொண்ணு, இனிமேல் கல்யாணத்துக்கு அப்புறமா எல்லாமே அவளுக்கு என்னது கணவனுடைய குலதெய்வம் தான் ஆகுது. அப்போ வந்து கணவனோட குலதெய்வம் தான் அவளுக்கு இனிமேல் ஃபுல்லுமே வரும், கடைசி வரைக்கும் அவளுக்கு அந்த குலதெய்வம் வந்து கணவனோட ஸ்டைல் தான் வரும். அப்போ வந்து அவங்க வீட்டு போய் கணவனோட குலதெய்வத்தை போய் கேட்கும்போது பார்த்துட்டிங்கன்னா சத்தியம் கேட்பாங்க. எப்படின்னு கேட்பாங்கன்னா, என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், ஆனால் வந்து என் பொண்ணு கால் எடுத்து வச்சு அங்கே ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா என் பொண்ணு பொறுப்பாக கூடாது, ஏன்னா உன்னை உங்களோட பக்கத்துல சத்தியம் வாங்குறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முதல்ல போய் கேட்குறாங்க, சரிங்களா? அதாவது ஏன்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா அந்த குலதெய்வத்தோடைய உத்தரவு இல்லாமல் எதுவுமே நடக்காது. அது ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா குலதெய்வம் முன்னாடி போய் நிற்கும், குலதெய்வத்தில் அருள் இருந்தால் தடுக்கும். அதுக்கு தான் சொல்கிறாங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க குலதெய்வத்துக்கிட்ட போயிட்டு சத்தியம் வாங்கணும். என் பொண்ணு கால் எடுத்து வச்சு தான் அவங்க வீட்டில் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று விஷயம்னு பார்த்துட்டிங்கன்னா, குலதெய்வங்கள் யார், அந்த வீட்டினுடைய மூதாதையர்களுடைய வம்சாவளியத்தில் வழிபாடு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு வந்து என்ன விஷயம் இருக்குது, அவங்க குடும்பத்தில் வந்து மறைச்சிருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாமல் கூட இருக்கலாம், பித்து தோஷமாக இருக்கலாம், நாகசதுப்பு தோஷமாக இருக்கலாம், ஏதாவது தோஷங்கள் இருக்கும் பார்த்துட்டிங்களா, அதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா தெரியாமல் இருக்கலாம், அதாவது அவங்களோட ஜென்ரேஷனுக்கு தெரியாமல் இருக்கலாம், அவங்க முன்னாடி வந்து பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து எப்படி இந்த பொண்ணுக்கு வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது, பொண்ணுக்கு பிறகு குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது இல்லை, அதனால் வந்து அந்த குலதெய்வத்துக்கிட்ட போய் கேட்குறது, மாப்பிள்ளையோட குலதெய்வத்துக்கிட்ட போய் டெஃபினட்டாக போய் கேட்கணும். சத்தியத்தை வாங்குறதே இல்லை, என் பொண்ணு அங்கே கால் எடுத்து வச்சு வைக்கிறா, எல்லாமே நல்லா பண்ணி நடக்கணும், அந்த குலதெய்வம் உத்தரவு கொடுத்துச்சு வச்சுக்கோங்களேன், மாப்பிள்ளையோட குலதெய்வத்துக்கிட்ட சத்தியம் வாங்கிடுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே
எல்லாமே சுபமா நடக்கும். எந்த தடையுமே இல்லை. இது அதுக்கு மேலே தடை ஏதாவது வரப்போகுதுங்களா சொல்லுங்க பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த தாலி உருக்கிற சடங்கு பார்த்துட்டிங்கன்னா இப்போ பண்ணுறதே இல்லை, யாருமே பண்ணுறது இல்லை. ஆனால் டெஃபினட்டாக இது பண்ணணும். இப்போல்லாம் கடை ஜுவல்லரி கடைக்கு போயிட்டு எங்களோட தாலி வந்து எம் ஷேப்பு எக்ஸ் ஷேப்பு அப்படின்னு சொல்லிட்டு தாலி உருக்கும்போது தெரிஞ்சிடும் இந்த பொண்ணோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. அந்த ஆச்சரியம் அப்பட்டமாக அப்பயே தெரிஞ்சிடும் அவருக்கு. இது எல்லாமே தடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குலதெய்வத்தோட கோயிலுக்கு, மாப்பிள குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக சத்தியம் வாங்கணும். அதே மாதிரி பத்திரிக்கை, பத்திரிக்கை அடித்த பத்திரிக்கை வந்து பார்த்திங்கன்னா முதல் முதல்ல குலதெய்வ கோயிலுக்கு தான் போய் வைக்கணும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்க வீட்டில் வந்து மூதாதையர்கள் இறந்துருப்பாங்க, இருக்க மாட்டாங்க, தாத்தா இருக்க மாட்டாங்க, அவங்களோட அப்பா இருக்க மாட்டாங்க. உங்கள் குலதெய்வம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வழி வழியே வழிபாட்டு பண்ணது, அந்த இடத்த வந்து எல்லாருமே மிதிச்சிருப்பாங்க, அந்த இடத்தோட காலடி எல்லாத்தோடையுமே பட்டிருக்கும். அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது என்ன தோஷமாக தான் நடந்தது, உங்களுக்கு தீர்ந்துடும், பித்ருதோஷங்களாக தீரும், எல்லாமே தீரும். அப்போது எப்படி போய் வைக்கணும், உங்கள் குடும்பத்தோடைய ஒரு உறுப்பினர் தான் உங்கள் குலதெய்வம். ஏன்னா உங்கள் குடும்பத்தில் வழிபாடு வழி வழியே வந்தவங்க தானே அவங்களும். அப்போ அவங்ககிட்ட போய் நீங்கள் என்ன பண்ணணும், முதல் பத்திரிக்கை கொண்டு போய் வைக்கணும். இப்போ எங்கள் வீட்டில் பத்திரிக்கை அடிக்கிறாங்க அப்படின்னா எங்கள் வீட்டு குலதெய்வத்துக்கு நான் வைக்கணுமா, இல்லைன்னா வந்து ஆப்போசிட்ல இப்போ ஒரு பொண்ணு வீட்டில்னா மாப்பிள்ள வீட்டு குலதெய்வத்துக்கு வைக்கணுமா, மாப்பிள்ளைனா பொண்ணு வீட்டு குலதெய்வத்துக்கு வைக்கணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பொண்ணு இப்போ சம்பந்தம் பண்ணுறதுனா என்னது சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா சம்பந்தம் வேற சம்மந்தி வேற. இப்போ எல்லாருமே என்ன தெரியும் சொல்கிறாங்க வார்த்தையே சம்மந்தி சம்மந்தின்னு சொல்கிறாங்க. சம்முனா நல்ல, மந்தினா குரங்கு, நல்ல குரங்கா சம்பந்தி அப்படின்னா நல்ல சம்பந்தம் பண்றது சரிங்களா. சம்பந்தம் வந்திருக்குன்னு சொல்லுவாங்களே, அப்ப அப்படி சொல்லக்கூடாது. சம்பந்தம் இல்ல, நான் பத்திரிக்கை பார்த்து பார்த்து சிரிக்கிறதாவே வேலையா போச்சு எனக்கு. ஏன்னா சம்பந்தி வீட்டார் சம்பந்தி வீட்டார்னு போடுறாங்க, சம்பந்தி வீட்டார் சரிங்களா. சம்பந்தி வீட்டார் தான் போடணும். அதாவது ஒரு இப்போ வந்து கல்யாணம்னா இவருக்கும் இவருக்கும் மாறின பந்தம் இல்லைங்களா, அப்போ வந்து இவங்க மட்டும் மாறலை, இவங்க குலதெய்வங்களும் மாறுது. அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆணுடைய பத்திரிக்கை வந்து பார்த்துட்டிங்கன்னா பெண் வீட்டு குலதெய்வத்துக்கு வைக்கணும், பெண் வீட்டுக்காரங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா மாப்பிள்ளையோட குலதெய்வத்துக்கு வைக்கணும் சரிங்களா. அப்புறமா போய் அவங்கவுங்க குலதெய்வத்துக்கும் போய் பத்திரிக்கை வைக்கணும். சில இடத்துல ஒரே குலதெய்வமாக கூட இருக்கலாம். இது போக வந்து இந்த மஞ்சள் அடிக்கிறத பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஸோ அந்த சடங்குக்கு பின்னாடி என்ன ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். அதாவது சில இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மஞ்சள் இடித்து உப்பு மஞ்சள் வாங்குவாங்க சரிங்களா. அதாவது அந்த ஜவுளிலாம் பார்த்துட்டிங்கன்னா இப்போல்லாம் தனியாக போய் வாங்கிக்கிறாங்க, முதல்ல சொந்தக்காரங்க அதாவது தாய் மாமனோட சொந்தக்காரங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு ஜவுளி வாங்குவாங்க சரிங்களா. ஜவுளி கண்டிப்பாக வாங்கிட்டு அதுக்கு ஒரு நல்ல நிறம் பார்த்து வாங்கிட்டு அந்த மங்கள பொருளெலாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த உப்பு மஞ்சள் அப்புறம் புடவை தாலி அதாவது சில மங்கள பொருள்கள்லாம் வந்து வாங்குவாங்க. மஞ்சள் கும்பு எல்லாமே வாங்கிட்டு பொண்ணுக்கு வந்து சடங்கு வைப்பாங்க, உப்பு மாற்றுறது, உப்பு மஞ்சள் விழான்னு சொல்லுவாங்க, உப்பு மாற்றிட்டு பொண்ணுக்கு வந்து சடங்கு வைப்பாங்க. அதாவது பெண்ணினுடைய அதாவது சடங்கு எப்படி இருக்குன்னா கட்டி மஞ்சள் இருக்குது பார்த்திங்கன்னா அதை வந்து உரலில் போட்டு இடித்து அந்த அந்த மஞ்சளை எடுத்து முகத்துக்கு பூசி அப்படி வந்து நலங்கு வைப்பாங்க. ஆனால் எதுக்கு அந்த மஞ்சள் இடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஏன் மஞ்சள் பொடியாகவே போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது தான் எங்கள் பாட்டி சொன்னாங்க என்னென்னா கண்டிப்பாக அதை இடிக்கணும். ஏன் இடிக்கணும்னு கேட்டால் அது தெரியல, நம்ம வம்சத்தை வந்து இடிச்சுட்டு இடிச்சு வந்துட்டு இருக்காங்க, அந்த மாதிரி இடிச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் பெண்ணினுடைய மனசு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த மஞ்சள் கட்டி மஞ்சள் எப்படி ஏதாவது கலக்குமா, எதுவுமே கலக்கமாட்டது. நம்ம உரசணும், ரொம்ப கஷ்டப்பட்டு உரசினா கூட அப்பப்போ தான் அது கரையும். ஆனால் வந்து இந்த கட்டி மஞ்சள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுநாள் வரைக்கும் அந்த பொண்ணு வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, அது அந்த பொண்ணோட மனசு எப்படி இரும்பு மாதிரி இருக்கும், எதுலேயுமே கலக்காது. அவள் ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க, எல்லாத்துலேயுமே வந்து ஒரு விளையாட்டுத்தனம் எல்லாமே இருக்கும், ஒரு கட்டி மஞ்சள் மாதிரி இருக்கும். ஆனால் குடும்பத்தினுடைய பொறுப்பு வந்து எப்படி இருக்கும் பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே மாறி அந்த பொண்ணுடைய மனசு வந்து எல்லாத்துலேயும் கலந்து டிசால்வ் ஆகிற மாதிரி, தண்ணியில் போட்டால் மஞ்சள் தூள் போட்டால் கரைஞ்சிடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பரவக்கூடிய ஒரு நல்ல மனசாக வந்து வரணும், நல்ல மனப்பக்குவம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணினுடைய மனசை குறித்து அந்த மஞ்சள் அடிக்கிற சடங்கு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நம்ம எல்லா சடங்குமே ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சு பண்ணணும். ஸோ வந்து ஒரு ஆன்மீகத்தில் வந்து நம்ம ஆரம்பித்தோம், ஒரு சரவண பவனா என்ன, அதுக்கு பின்னாடி வந்து என்ன அர்த்தம் இருக்குது, இந்த மாதிரி வந்து ஆரம்பித்து நம்மளுடைய சடங்கு சம்பிரதாயங்கள் இது எல்லாத்துக்கும் பின்னாடியுமே வந்து ஒவ்வொரு காரணம் இருக்குது அப்படின்ற மாதிரியான நிறைய தகவல்களை இந்த பதிவில் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இதே போல் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றிகள்மா. நன்றி. விஷால் நடிப்பில் அரி ஏக்கத்தில் ரத்னம் வருகிற ஏப்ரல் 26 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30 உங்கள் விஜயில். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.